கண்ணியத்திற்குரிய இளம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, தினம் ஒரு இறைவசனம் என்கிற இந்த தொடரில் திருக்குறானுடைய வசனங்களுக்கு விளக்கங்களை நாம் சொல்லி வருகிறோம். அந்த வகையில் திருக்குறானுடைய 36வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். முஸ்லிம்களாக இருப்பவர்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தியாகங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் அதற்கான கூலியை தருவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அப்படி தரக்கூடிய அந்த கூலிகள் எப்போ ஒருத்தருக்கு கிடைக்கும்? இந்த உலகத்தில் இறைவனை நம்புகிறார், இறைவனை ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையுமே தூதர் காண்பித்த அடிப்படையில் அவர் செயல்படுத்துகிறார். அவர் இந்த உலகத்தில் இறைவனுக்காக செய்த தியாகத்திற்கு இறைவன் பரிசு தருவான் என்று சொல்லி நம்பி தியாகம் பண்ணுறார். ஆனால் அந்த தியாகத்திற்கான கூலி இறைவன் எப்போ தருவான்? மறுமையில் சொர்க்கத்தில் தர்றாங்கிறான் அல்ல. ஆனால் அந்த சொர்க்கத்திற்கு அவர் எப்போ போவார்னு சொன்னால், இன்றைக்கி இந்த தியாகத்தை செஞ்ச உடனே அந்த கூலியை சொர்க்கத்தில் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். அந்த சொர்க்கத்தை அவர் எப்போது அடைய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அப்போ போவார், மரணிச்சு வருவார். மரணித்த பிறகு அவர் கபூரில் போய் அடக்கம் செய்யப்பட்டு அல்லாஹ் இந்த உலகத்தையெல்லாம் அழித்து எப்போ நாடுறானோ அப்போ அழித்து அவன் கேள்வி கேட்க நாடும் பொழுது இந்த மனிதர்களை எல்லாம் எழுப்பி அவர் செய்த தியாகத்திற்கு அந்த பரிசை அவன் தருவான். இதுதான் உலகத்தில் நடக்கிற நடைமுறை. ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் எப்படி சொல்லி காட்டுறான்னா, ஒருத்தர் செய்த தியாகத்திற்கு உடனே பரிசு கிடைக்குதுங்கிறான் அல்லாஹ். என்ன தியாகம் அப்படின்னா, இந்த உலகத்தில் அவர் செய்த தியாகம் அப்படிப்பட்ட தியாகமாக இருக்குது. யார் இந்த உலகத்தில் இறைவனுக்காக வேண்டி சகிதாகிறார்களோ, உயிரை தியாகம் செய்கிறார்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி கூலி தர்றான்? நீ மற்ற தியாகத்துக்கெல்லாம் மௌத்தா போய் அல்லாஹ் எப்போ அதை திருப்பி அந்த உலகத்தை அழித்து அந்த விசாரணை காலத்தை அல்லாஹ் எப்போ நிர்ணயிக்கிறானோ அப்போ விசாரித்து முடிச்சு தான் அந்த பரிசு கிடைக்கும். ஆனால் இந்த தியாகத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உடனே சொர்க்கம். நீ உயிரை தியாகம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை நீ தியாகம் பண்ணுறியா, உடனே உனக்கு நான் சொர்க்கத்தை தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் அப்படின்னா, இந்த வசனத்தில் 36வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? சொர்க்கத்திற்கு செல் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதரை பார்த்து அவர் இறந்துடுறார். இறந்தவுடனே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சொர்க்கத்திற்கு செல் அப்படிங்கிறான். ஏன் இறக்குறாரு அப்படின்னா, அதாவது ஒரு சமுதாயத்திற்கிடையில் தூதர்கள் வந்து அல்லாஹை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த மக்கள் மறுக்கிறாங்க, இயற்கையாக உள்ளது. மறுத்த பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த தூதரை பலப்படுத்துறதுக்காக வேண்டி இன்னொரு தூதரை அல்லாஹ் அவருக்கு சப்போர்ட் அனுப்புகிறான். அப்போ இந்த இரண்டு தூதர்களும் போய் அந்த மக்களிடத்தில் அல்லாஹை மட்டும் நம்ப வேண்டும், இறைவனை மட்டும் வழிபட வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஏகத்துவத்தின்பால் மக்கள் அழைக்கிற பொழுது அந்த மக்கள் வந்து இந்த தூதரை மறுக்கிறாங்க. மறுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள்கிட்ட திரும்பி திரும்பி வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களை கல்லால் அடித்து கொன்னுடுவோம் அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறாங்க. யாருக்கு? தூதரை அந்த மக்கள் சமுதாயம் புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் கல்லால் அடித்து கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த தூதரை அந்த மக்கள் எச்சரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கடைகோடியிலிருந்து ஒருவர் உடியாடுறாரு அல்ல அப்படியே சொல்கிறான். கடைகோடியிலிருந்து ஒருவர் வந்தார், வந்து அந்த மக்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் இந்த தூதரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மை தானே சொல்கிறாரு, அல்லாஹ்வை தானே வணங்க சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் இந்த தூதரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். சொன்னதுனால அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? அவர் அடிச்சு கொண்டுறாங்க. நீ எப்படி இந்த தூதரை ஏற்றுக்கன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த மக்கள் அந்த மனிதரை அடித்து கொண்டு விடுகிறார்கள். அப்படி கொன்னவனை தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்லி அவருக்கு நம்ம சொல்லிட்டோம். அப்போ சகிதாக்கப்பட்டால் உடனடியாக சொர்க்கத்திற்கு அவர் செல்கிறார் என்பதை நான் அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுறான். சொர்க்கத்துக்கு எப்படி போவார்? சொர்க்கம்னா அந்த மகசர் மன்றத்தில் விசாரித்த பிறகு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ சொர்க்கத்திற்கு எப்படி போவார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து விட்டால் அவர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு உடனே அனுப்பிடுவான். எப்படி அனுப்புவான்? ஒரு பச்சை நிறத்து ஒரு பறவை வடிவில் அவர் சொர்க்கத்தில் சுற்றி திரிவார், ஆனந்தமாக இருப்பார், அப்படி சொர்க்கத்துக்கு போயிடுவார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்ன செய்தி முஸ்லீமில் 3834வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ சொர்க்கத்திற்கு ஒருத்தர் உடனே போவார்னா அவர் வந்து சகிதாக இருந்தால் உடனே போயிடுவார், பச்சை நிறத்து உறவை உடையத்தில் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். இவருக்கு எப்படி அல்லாஹ் வந்து அந்தஸ்தை உயர்த்தினான், இவருக்கு வந்து இந்த கபருடைய வாழ்க்கையெல்லாம் கிடையாது. மனு மற்றவங்களுக்கு இருக்குதுல்ல கபருடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கிறது மாதிரி இவருக்கு அது கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறான் அண்ணா, என்ன சொல்கிறான், கேள்வி கணக்கே இல்லை. இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயத்திற்கும் பயந்து பயந்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் எதனால் ஏற்படுது? அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் இது எப்படி தப்பு பண்ணுன்னு கேட்டுருவான், அல்லாஹ் இது எப்படி நீ தர்மம் செய்யாமல் வச்சுருந்தேன்னு கேட்பான். எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணுங்கிறதுக்கு அந்த அச்சம்தான் நம்மளை ரொம்ப இகலாசாக நடக்கிறதுக்கு தூண்டி கொண்டிருக்கிறது. ஆனால் சகிதாக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் விசாரணையெல்லாம் கிடையாது. விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்கிற ஒரு அந்தஸ்தை சகிதாக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் தர்றான். அதே நேரத்தில் என்ன, அவர்கள் கடனாளியாக இருக்கக்கூடாது, கடன் பட்டிருந்தாலும் அது வேறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன, இந்த சகிதுகளுக்கு ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னா, உலகத்தில் ஒரு மனுஷன் எவ்வளோ வேணாலும் தியாகம் செய்கிறதுக்கு வருவான், எதை வேணாலும் தியாகம் செஞ்சுருவான், எதை மட்டும் தியாகம் செய்ய மாட்டான், தன்னுடைய உயிரை மட்டும் தியாகம் செய்யறது யாரும் முன்னு வரமாட்டான். ஏன், ஒருத்தன் வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பான், 25 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருள். இல்லை உள்நாட்டில் வந்து அவன் சம்பாதிக்கிறான், எப்படி 25 வருஷம் 30 வருஷம் சேர்த்த பொருள் எப்படி சம்பாதிப்பான், சாப்பிட மாட்டான், சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரமாட்டான், பட்டினி கிடந்து பொருளாதாரத்தை திரட்டுவான். இந்த பொருளாதாரத்தை திரட்டுறதுக்காக வேண்டி பல நாட்கள் இரவில் மனைவி மக்களையெல்லாம் விட்டுட்டு பிரயாணம் செய்வான், பல மனிதர்களுடைய அவர்களுடைய நடவடிக்கையெல்லாம் கவர்ந்து இந்த வியாபாரத்தில் அவருடைய பொருளை விற்பதற்கான யூகம் வகுப்பான். அவன் அந்த பணத்தை சேர்க்கறதுக்காக வேண்டி ரொம்ப ஒவ்வொரு செலவையும் யோசனை பண்ணி பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தி ஒரு செல்வந்தனாக ஆகுறானா இல்லையா. இந்த செல்வத்தை எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தான், ஒவ்வொரு கடை கடையாக ஏறி இறங்கி, அல்லது அவனுடைய இளமையெல்லாம் தொலைச்சி வெளிநாட்டில் போய் கடந்து கஷ்டப்பட்டு இப்படி சேர்த்த செல்வத்தை ஒரு செகண்டில் அள்ளி கொடுத்துட்றானே. எப்போ கொடுக்குறான், அவன் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கிடைக்குது, அந்த 100 ரூபாய்க்கு வாங்குகிற சாப்பாட்டை பதில் 50 ரூபாய்க்கு கிடைக்குதா பார்க்குறான். ஏன், இந்த 50 ரூபா மிச்சப்படுத்தலாம்ல, ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறான், 200 ரூபா கொடுத்து, 200 ரூபா கொடுத்து பிரயாணம் பண்ணுறதுக்கு போல ட்ரெயினில் போனால் இன்னும் கம்மியாகுமா இல்லையா. அப்போ ட்ரெயின் டிக்கெட்டு கம்மின்னு சொல்லி ட்ரெயினில் போகிறதுக்கு ஆசைப்பட்றான். எதுக்கு, இந்த செலவை குறைத்தால் நம்முடைய பொருளாதாரம் மிச்சப்படுத்தினா செல்வந்தன் ஆகிடலாம், ஒரு பணக்காரன் ஆகலாம் அப்படி நினைக்கக்கூடிய ஒருத்தன் இப்படியெல்லாம் தியாகம் பண்ணி சேர்த்த ஒரு பொருளாதாரத்தை ஒரு செகண்டில் ஒருத்தன் வந்து அள்ளி கொடுத்துருவான். எப்போ கொடுப்பான், அவனை ஒருத்தன் கொலை செய்ய வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, கத்தி முனையில் நிப்பாட்டிட்டான், இப்போ துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறான், நீ இந்த காசு பணத்தையெல்லாம் கொடுக்கலன்னு சொன்னால், இந்த பீரோல் சாவியை எடுத்து கொடுக்கலன்னு சொன்னால் உன்னை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு திருடன் பயமுறுத்தினால் அவன் என்ன செய்வான், இந்த அந்த இருக்குல்ல லாக்கர் சாவி அதை எடுத்துக்கிட்டு போயிடுங்க அப்படிங்கலாம். பெரிய பெரிய நகை கடையிலெல்லாம் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் வருது, பெரிய கோடிக்கணக்கில் அந்த நகை கடையை திறந்து வச்சிருக்கிறான், ஒரு செகண்டில் ஒருத்தன் கத்தியை காட்டினவனை எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் நிற்கிறான், அப்படியே வெறுமனை நிற்கிறான் தடுக்காமையே, அவனுக்கு உயிர் மேலே பயம். உயிருக்காக வேண்டி ஒருத்தன் தன்னுடைய உயிரை காப்பதற்காக வேண்டி அவன் பாடுபட்டு சேர்த்த செல்வத்தை எல்லாம், 25 வருஷம் 30 வருஷத்துடைய உழைப்பை எல்லாம் ஒரு செகண்டில் கொடுப்பதற்கு துணிகிறானா இல்லையா. இந்த உயிர் தான், ஏன் மனுஷன் உயிரை தான் முக்கியமாக கருதுனான், அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக அவன் தியாகம் செய்வதற்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக இந்த உயிரை கருதக்கூடிய ஒரு மனுஷனுக்கு மத்தியில் அற்பமாக உயிர் அல்லாவுடைய பாதையில் ஒருத்தன் செலவு செய்ய வர்றான்னு சொன்னால் அல்லாஹ் அதுக்கான கூலி தருவானா இல்லையா. ஆனால் இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச செல்வத்துக்கு ஒரு 10 ரூபா கத்திக்கு பயந்துக்கிட்டு நீ கொடுத்துறிய, உயிரை போயிடும்னு சொல்லிட்டு பயந்துட்டு கொடுத்துறிய, இவன் வந்து அல்லாவுடைய பாதையில் தன்னுடைய உயிரே கொடுக்க வர்றான்னு சொன்னால் இந்த உலகத்தை விட்டே போகிற மாதிரி தானேங்க. காசு பணம் இல்லைன்னா கூட எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், சொகுசு வாழ்க்கை இருக்காது, கஷ்டப்பட்டு ஆனால் என்ன செய்யலாம், சாப்பிட்டுட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம் மனைவி மக்களோட. உயிரே போயிடுச்சுன்னு சொன்னால் வாழ முடியுமா, இவன் அல்லாவுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு கொடுக்குற கூலி என்ன, சொர்க்கத்துக்கு நீ போ, பச்சை நிறத்து வடிவத்தில் பறவையாக சுற்றி திரிஞ்சிக்க, கேள்வி எனக்கு இல்லாமல் போன்னு சொல்லி அல்லாஹ் இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான். அதே நேரத்தில் இந்த தியாகத்தை பொறுத்த வரைக்கும் இகலாஸ் ரொம்ப முக்கியம். அல்ல நபிகள் நாயகம் ஏன் அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் கொஞ்சம் அந்த இகலாஸ் இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொன்னால் அது அப்படியே ரிட்டனாக மாறிக்கும். எப்படி மாறிக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒருத்தரை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, போர்க்களத்தில் இவர் நரகத்துக்கு போவார், எப்படி நரகத்துக்கு போவார்,
போர்க்களத்துக்கு வந்திருக்கிற ஒருத்தர் இறந்து போனால் நரகத்துக்காக போவார் அப்படின்னு மக்கள் நினச்சி கொண்டிருக்கும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மாதிரி அவர் அந்த வலியுனுடைய வேதனையை தாங்க முடியாமல் அவர் அந்த கத்தியை வச்சு என்ன பண்ணுறாரு, வாளை வச்சு மேலே விழுந்து இறந்து போயிறார். சையீதாகாமல் தற்கொலை செய்து கொள்கிறார். அப்போ தற்கொலை செய்து கொண்டால் நரகத்தை அல்லாஹ் தர்றான், அதே உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை தருவதாக இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன், விலை மதிக்க முடியாத உயிர் கிடைக்காது, திருப்பி வராது. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய இந்த உயிர் தியாகத்திற்கு இறைவன் சொர்க்கத்தை தருவதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 36:26 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்லி அவருக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உயிர் தியாகம் செய்பவர்களுக்கு சுவனத்தை அல்லாஹ் பரிசாக தருகிறான், சொர்க்கவாசியாக ஆக்குகிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஆதாரமாக கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய தினம் ஒரு வசனத்தை முடித்து